ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம வந்து தக்காளி சாதம் பார்க்க போகிறோம். ஈஸியாக அதுக்கு தேவையான பொருள் வந்து பட்டை, கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, இது வந்து இஞ்சி பூண்டு சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கோம், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கு, நம்ம வந்து இதை சேர்த்துருவோம் அதில். அதுக்கப்புறம் வந்து இந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம் அது கூடையே. வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். இது வந்து கொஞ்ச நேரம் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து நம்ம வந்து பூண்டு சோம்பு இஞ்சி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கணும், பூண்டு சோம்பு தான் அதிகமாக இருக்கணும். அரைச்சதை சேர்த்துக்கிறோம். இதோட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ அந்த பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டோம். வதங்கினோன்னா அந்த அதோடய பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு, நல்லா ஸ்மெல் இருக்குது. வந்து இது கூட தக்காளி சேர்த்து தக்காளி சேர்த்து வதக்கணும். தக்காளி சேர்த்து வந்து தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கும் இந்த சாப்பாடுக்கு தேவையான உப்பு வந்து இதில் சேர்த்துக்கலாம். வதங்கினோம்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம வந்து இந்த சாதத்துக்கு தேவையான மிளகாய் தூளை சேர்த்துக்கணும். நான் வந்து இப்போ 4 பேருக்கு செய்கிறேன். இதில் வந்து ஏற்கனவே நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். மிளகாத்தூள் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கணும். மிளகாத்தூள் போட்டு நல்லா இதுலேயே அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் எல்லாம் போகிற அளவுக்கு வதக்கணும். ஒரு 5 நிமிஷம் வந்து இதுலேயே ஸ்லோவில் சிம்மில் வச்சு நல்லா நம்ம வந்து வதக்கி எடுக்கணும். சிம்மில் வச்சு நல்லா நம்ம வந்து வதக்கி எடுக்கணும். அந்த மிளகாத்தூள் வாடெல்லாம் போனதுக்கப்புறமா வந்து சாதத்தை போட்டு கிளறணும். இப்போ இது வந்து நல்லா வதங்கிடுச்சு, அந்த மிளகாத்தூள் வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சாதம் போட்டுக்கலாம். நான் வந்து 4 பேருக்கு ஏற்ற மாதிரி செய்கிறேன். நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அளவை கூட்டியும் குறைச்சியும் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நம்ம போட்டு கலரிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் சாதம் வந்து போட்டுக்கலாம். இருக்கிற சாதத்தையும் இதோட சேர்த்து கலரிக்கலாம். இப்போ வந்து சாதம்லாம் கலரி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சோண்டு கொத்தமல்லி மட்டும் தூவிக்கலாம். தூவி ஒரு கலர் கலரிட்டோம்னா தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது அப்புறம் நம்மளோட தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்தோன்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிட்டுட்டு பாக்ஸை காலியாக கொண்டு வருவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.